உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவனுக்கு கண் பார்வை இல்லாதப்போ படியில அவனோட காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சது வெளியாளுங்க இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க கூட தொடர்புல இருக்கிறவங்க தான். அந்த எதிரிய கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு பழி வாங்க போறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் சிஸ்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். சூர்யா குரல்ல இருந்த ஆவேசத்தை பார்த்தா கண்டிப்பா நாம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் சிஸ்டர். அச்சடிச்ச சோறு அவுன்ஸ் கிளாஸ்ல குழம்பு கண்டிப்பா நமக்கு கிடைக்க போகுது சிஸ்டர். நான் தோத்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் அந்த மாறி கிட்ட தோத்து நான் அவமானப்பட்டுகிட்டே இருக்கேன். எங்கேயோ ஊர் பேர் தெரியாத கிராமத்துல இருந்து வந்து என்னோட கனவு லட்சியம் என்னோட ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த மாரி. இத்தனை நாள்ல என்னால ஒரு தடவை கூட அவளை ஜெயிக்க முடியலையே, தொடர்ந்து அவளை தானே ஜெயிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை அந்த மாரி ஜெயிக்க பிறந்தவ நான் தோக்க பிறந்தவளா? நான் தோக்க பிறந்தவளா சொல்லு சங்கர பாண்டி. நான் தோக்க பிறந்தவளா பதில் சொல்லு. நான் தோக்க பிறந்தவளா? நான் என்னத்தை சொல்றது சிஸ்டர், இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட மாரிய நம்மளால ஜெயிக்க முடியலையே, தொடர்ந்து நீங்க தோத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்ப சூர்யா வேற மாரி கிட்ட பழி வாங்க வேணும் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அத நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். அப்போ நான் தோக்க பிறந்தவன் சொல்றேன் அதானே? நான் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகம் வந்துருச்சுல, சந்தேகம் வந்துருச்சுல. நான் தோத்துருவேனா? நான் தோத்துருவேனா? நான் தோத்துருவேனா? இல்ல, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன். அந்த மாரிய நான் ஜெயிப்பனா இல்லையான்னு இந்த துப்பாக்கிய வச்சுதான் நான் சோதனை பண்ண போறேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, துப்பாக்கிய வச்சு உங்களை நீங்களே சோதிக்க போறீங்களா? ஆமா. எதுக்கு சிஸ்டர் இதெல்லாம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.